ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம் இன்னிக்கு நம்ம வீடியோவில் தோல் சமந்தப்பட்ட நோய்களுக்கான தீர்வுகளை பார்க்க போகிறோம் சொறி சிரங்கு, பத்து படை ஊரல் தடிப்பு இன்னும் அரிப்பு இது மாதிரி தோல் சமந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தீர்வு முறைகளை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஃபஸ்ட்டு டிப்ஸை பார்க்கலாம் அம்மான் பச்சரிசி இந்த அம்மான் பச்சரிசி செடி நல்லா மண் தரை செம்மண் தரைகளை செடியோட வளர்ந்துருக்கும் மூலிகை சந்தைகள்லையும் அம்மான் பச்சரிசின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அம்மான் பச்சரிசியை ஒரு கையளவாக ரெண்டு தடவை எடுத்து போட்டுக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவு இந்துப்பை சேர்த்து இதோட கொஞ்சம் மோர் சேர்த்து சந்தனம் போல் நல்லா அரைச்சி விழுதை எடுத்துக்கோங்க இந்த விழுதை உடம்பில் சொறி சிறங்கு அரிப்பு உள்ள இடத்துல தேய்ச்சிட்டே வாங்க ஒரு மூணு நாளில் இருந்து ஏழு நாள் இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கிட்டே வாங்க தேவைப்பட்டால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொறி சிறங்கு அரிப்பு உள்ள இடங்கள் நல்ல மாற்றம் பெற்று அரிப்பு குறையும் இரண்டாவது டிப்ஸை பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு தேவையான பொருட்கள் பச்சை கற்பூரம் சந்தனத்தூள் மிளகுத்தூள் சந்தனம் செஞ்சந்தனம் மஞ்சள் நிற சந்தனம் வெள்ளை சந்தனம் மூணு வகையில் இருக்குது இதில் நம்ம செஞ்சந்தனம் இல்லாட்டி மஞ்சள் நிறத்தூள் சந்தனத்தூளை நம்ம வாங்கிக்கலாம் மிளகுத்தூள் எல்லா பலசரக் கடைகள்லையுமே கிடைக்கிது இந்த மிளகுத்தூளை வாங்கிக்கலாம் இப்போது பச்சை கற்பூரம் ஏழு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சந்தனத்தூள் ஏழு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் அஞ்சரை ஸ்பூன் அளவாக எடுத்துக்கோங்க இந்த மூணு தூள்களையும் ஒன்றோடு ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதிலிருந்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த தூள்களில் எடுத்து இதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதாவது நீங்கள் உடம்புல தேய்க்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை இந்த பவுடரோடு நல்லா கலந்து உடலில் அரிப்பு பத்து படை சொறி சிறங்கு உள்ள இடத்துல நல்லா பூசி வாங்க இந்த மருந்தை உடலில் பூசி ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து உடலில் நீங்கள் அரப்பு தேய்ச்சி குளித்து வரணும் மூணுலேருந்து அஞ்சு நாட்கள் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுவாங்க தேவைப்பட்டால் ஓரிரு தினங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி ஒரு மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கழித்து அரைப்பு தேய்ச்சி குளித்து வரலாம் அடுத்த டிப்ஸ் ஆடுதனா பாலையை பயன்படுத்தி ஒரு முறையை பார்க்கலாம் ஆடுதுனா பாலை இலை மூலிகை சந்தைகளில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு ஆடுதனா பாலை இலையை வாங்கிக்கோங்க தேவையான அளவு ஆடுதனா பாலை இலை எடுத்து அதில் கொஞ்சம் மோர் விட்டு நல்லா அரைச்சு நல்லா சந்தனம் போல் கொல கொலன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததை உடல் முழுவதும் அரிப்பு உள்ள இடத்துல அரிப்பு தடிப்பு சொறி சிறங்கு பத்து படை உள்ள இடத்துல நீங்க தடவி வாங்க மூணுலேருந்து அஞ்சு நாட்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்க பயன்படுத்திட்டே வாங்க தேவைப்பட்ட இதே மாதிரி சில தினங்கள் இந்த முறையில் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சு நீங்கள் பயன்படுத்தி வரலாம் மேற்கொண்டு சொன்ன தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகி படிப்படியாக நல்ல குணம் கிடைக்கும் அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் குப்பை மேனி இலை நம்ம எல்லாருமே ரோட்டோரங்களில் பார்த்துருப்போம் சரளமாக வளரக்கூடிய செடி தான் இந்த குப்பை மேனி இலை குப்பை மேனி இலை மூலிகை சந்தைகள்லையும் கிடைக்கும் இந்த குப்பை மேனி இலையை எடுத்து தண்ணீரில் சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு குப்பை மேனி இலையை ஒரு கைப்பிடி அளவாக எடுத்துக்கோங்க இதோட கருஞ்சீரகம் இது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கேட்டாலும் கிடைக்கும் இந்த கருஞ்சீரகத்தை ஒரு கைப்பீடி அளவாக எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை இதோடு சேர்த்துக்கோங்க இந்த மூணையும் அரிசி கழுவினை தண்ணீரில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த விழுதை உடலில் பாதிக்கப்பட்ட அரிப்பு பத்து படை சொறி சிறங்கு உள்ள இடத்துல இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உடல் முழுவதும் பாதிக்கப்பட்ட இடத்துல பூசிட்டு மறுநாள் காலையில் அரப்பு தேய்ச்சி குளிச்சுவாங்க இந்த முறையை மூணுலேருந்து ஏழு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுவாங்க தேவைப்பட்டால் சில தினங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி வர மேற்கொண்டு நான் சொன்ன தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக துளசி இலையும் குப்பை மேனி இலையையும் பயன்படுத்தி ஒரு முறையை பார்க்கலாம் துளசி இலை இந்த துளசி இலையை தண்ணீரில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை எடுத்துக்கோங்க இதே மாதிரி குப்பை மேனி இலையை தண்ணீரில் சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவாக எடுத்து வச்சுக்கோங்க இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கறனால ரொம்ப நல்லதா சர்மம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மஞ்சள் தூள் நல்ல பலன் தரும் அதனால நீங்கள் மஞ்சள் தூளை இதோடு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் மோர் விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த விழுதை உடலில் தடிப்பு அரிப்பு பத்து படை உள்ள இடங்களில் தடவி மறுநாள் காலையில் உடலில் கடலை மாவு இல்லைன்னா அரப்பு தேய்ச்சி நீங்கள் குளித்து வரலாம் இதே மாதிரி மூணுலேருந்து ஐந்து நாட்கள் இந்த முறையை நீங்கள் செஞ்சுவாங்க தேவைப்பட்டால் சில தினங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேற்கொண்டு நான் சொன்ன குணங்கள் எல்லாமே கிடைக்கும் நான் முன்னாடி சொன்ன எல்லா குறிப்புகள்லேயும் அளவு முறைகள் சொல்லியிருப்பேன் நீங்கள் எந்த அளவு முறையை பின்பற்றுறீங்களோ உங்கள் உடம்புக்கு தேவையான பகுதிகள் அதாவது தோல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தகுந்தவாறு நீங்கள் அளவு முறையை கூட்டி நீங்கள் செஞ்சு பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஒரு முறையை பார்க்கலாம் கீவா நெல்லியும் பருப்பையும் பயன்படுத்தின ஒரு முறை கீவா நெல்லி இலை இது மூலிகை சந்தைகளில் கிடைக்கும் கீவா நெல்லி இலையை தண்ணீரில் சுத்தம் பண்ணி தண்ணீரில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கீவா நலி இலையை ரெண்டு கைப்பிடி அளவாக எடுத்து வச்சுக்கோங்க இதோட பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவாக எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவு இந்துப்பு சேர்த்துக்கோங்க இந்துப்பு சேர்க்குறது நல்ல பலனளிக்கும் இல்லைனா வீட்டில் உபயோகிக்கிற உப்பை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு இந்த மூணையும் சிறிது மோர் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க காலையில் உடலில் நீங்கள் பத்து படை அரிப்பு உள்ள இடத்துல நீங்கள் பூசி மாலையில் நீங்கள் குளித்து வரலாம் இந்த விழுதை நீங்கள் உடலில் பூசினதும் சிறிது எரிச்சல் ஏற்படும் கொஞ்ச நேரத்தில் அந்த எரிச்சல் சரியாகிடும் பயப்பட தேவையில்லை இந்த விழுதை மூணுலேருந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க தேவைப்பட்டால் சில தினங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வர சர்ம நோய்கள் குணமாகும் இதோட தினசரி உணவு முறைகளில் ஒரு மலை வாழைப்பழத்தில் ரெண்டு மிளகளவு அளவு பெருங்காயத்தூளை மலை வாழைப்பழத்தில் வச்சு நீங்கள் தினசரி காலையும் மாலையும் சாப்பிட்டுட்டே வர மலை சிக்கல் நீங்கி வாய்வு தொல்லையும் இருக்காது இன்னும் சொறி சிறங்கு பத்து படை அரிப்பு இது எல்லாமே குணமாகி வரும் மூணுலேருந்து அஞ்சு நாட்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வாங்க தேவைப்பட்டால் சில தினங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வர சர்ம நோய்கள் தீரும் அடுத்த முறையை பார்க்கலாம் கஸ்தூரி மஞ்சள் தூள் பொதுவாகவே எல்லா பல கடைகள்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி கசகசா உளுந்து நல்ல சுத்தமான உளுந்தாக பெரிய சைஸ் உளுந்தாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாசிப்பயிரும் நல்ல தரமான பாசிப்பயிராக வாங்கிக்கோங்க கசகசாவும் உளுந்து பாசிப்பயிர் இது மூணையும் தனித்தனியாக ஒரு வடை சட்டியில் போட்டு லேசாக சூடு பொறுக்க வறுத்து எடுத்துக்கோங்க கருக விடாமல் லேசாக வறுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் நம்ம வறுத்து எடுத்து வச்ச கசகசா உளுந்து பாசிப்பயர் இது நாளையும் சம அளவாக எடுத்து அரைச்சி ஒன்னோடு ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதிலிருந்து உங்களுக்கு தேவையான அளவு தூளை எடுத்து எலுமிச்சம் பழ சாரோடு புழிஞ்சு நல்லா குழப்பி நல்லா மை போல் குழச்சி எடுத்து வச்சுக்கோங்க உடலில் அரிப்பு தடிப்பு பத்து படை உள்ள இடத்துல தடவி வாங்க இதை தடவி அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படியே இதை விட்டுறலாம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வாங்க இதே மாதிரி மூணுலேருந்து ஒரு வாரம் செஞ்சு வாங்க உடல் முழுவதும் ஏற்படும் அரிப்பு ஊரல் தடிப்பு பத்து படை இதெல்லாமே படிப்படியாக குணமாகி வரும் இது போல தினசரி நீங்கள் செஞ்சு அரை மணி நேரங்கள்லேருந்து ஒரு மணி நேரம் கழித்து வாங்க உடல் முழுவதும் ஏற்பட்ட அரிப்பு ஊரல் தடிப்பு பத்து படை எல்லாமே படிப்படியாக குணமாகி வரும் இன்னும் சொறி சிறங்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் தீரும் மேல் நான் சொன்ன குறிப்புகளில் அரப்பு தேய்ச்சி குளிக்கும் முறையை சொல்லியிருக்கேன் நீங்கள் அரப்புக்கு பதிலாக இந்த முறையை கூட செஞ்சு நீங்கள் தேய்ச்சி குளித்து வரலாம் இப்போ அடுத்ததாக தைல முறையை பார்க்கலாம் குப்பை மேனி தைலம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லைன்னா மேனி தைலம்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மேனித்தைலம் அதாவது இரநூறு எம்எல் மேனி தைலமாக இருந்தால் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சளை இந்த தைலத்தோடு சேர்த்து நல்லா குளிக்கி கலந்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை தினசரி நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உடலில் அரிப்பு ஏற்பட்டு உள்ள இடத்துல பூசி நல்லா தடவிட்டு மறுநாள் காலையில் அரப்பு தேய்ச்சி நீங்கள் குளித்து வரலாம் தினசரி இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திட்டு வர சர்ம நோய்கள் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் மேற்கொண்டு நான் சொன்ன சர்ம நோய்கள் எல்லாமே குணமாகி வரும் அரிப்பு தடிப்பு பத்து படை சொறி சிறங்கு இன்னும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகி வரும் இதே தைல முறையில் வெப்பாலை தைலம் வெப்பாலை தைலமும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த வெப்பாலை தைலம் இரநூறு எம்எல்ல ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா குளிக்கி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த தைலத்தையும் நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உடலில் அரிப்பு ஏற்பட்ட இடங்களில் பூசி மறுநாள் காலையில் அரப்பு தேய்ச்சி நீங்கள் குளித்து வரலாம் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தி வரனால உடலில் ஏற்படக்கூடிய சர்ம நோய்கள் பத்து படை சொறி சிறங்கு படர்தாமரை சேத்துப்புண் இன்னும் பல சர்ம நோய்களும் குணமாகி வரும் தீக்காயங்கள் தீ புண்கள் எல்லாமே குணமாகி வரும் இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு முறையும் நல்லா இந்த எண்ணெயை குளுக்கி பயன்படுத்திட்டு வாங்க ஏன்னா மஞ்சள் எல்லாமே அடியில் போய் நின்றும் அதனால் ஒவ்வொரு முறை நீங்கள் பயன்படுத்தும் போது எண்ணெயை நல்லா குளுக்கி கலந்து பயன்படுத்திகிட்டே வாங்க தைலம் உபயோகிக்கும் முறையாக நம்ம பார்த்துட்டே வரோம் இப்போ உள்ளே சாப்பிட்றதுக்கு சூர்ண முறையை பார்க்கலாம் இந்த சூர்ணம் இப்போ நான் சொல்கிற ஆடுதனா பாலை சூர்ணமும் பரங்கிப்பட்டை சூர்ணமும் நாட்டு மருந்து கலைகளில் கிடைக்கும் இந்த ரெண்டு சூர்ணத்தையும் சம அளவாக எடுத்து ஒன்னோடு ஒன்றா கலந்துக்கணும் அதாவது ஆடுதனாப்பாலை பாலை ஐம்பது கிராம் அளவு நீங்கள் வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பரங்கிப்பட்டை சூர்ணமும் ஐம்பது கிராம் அளவு எடுத்து ரெண்டும் ஒன்னோடு ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வயதுக்கு தகுந்தார் போல் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவாக எடுத்து தினசரி இருவேளையா காலையும் இரவும் உணவுக்கு பின் இந்த சூர்ணத்தை இளம் வெந்நீர் தேன் பால் இதில் கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க இந்த சூர்ணத்தை தினசரி இருவேளை நம்ம சாப்பிட்டு வர தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பத்து படை சொறி சிறங்கு இன்னும் நான் மேற்கொண்டு சொன்ன பல தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் தீரும் அடுத்து ஒரு முறையை பார்க்கலாம் இதுவும் ரெண்டு மூலிகை மருந்து கலந்த சூர்ண முறை தொட்டால் சுருங்கி சூர்ணம் அம்மான் பச்சரிசி சூர்ணம் இந்த ரெண்டு சூர்ணங்களும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த தொட்டால் சுருங்கி சூர்ணம் ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதே சம அளவுக்கு அம்மான் பச்சரிசி சூர்ணம் ஐம்பது கிராம் ரெண்டும் ஒன்னோடு ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதிலிருந்து வயதுக்கு போல் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவாக எடுத்து தினசரி வேளையாக காலையிலையும் இரவும் உணவுக்கு பின் சாப்பிட்டு வாங்க இந்த சூர்ணத்தை பால் தேன் இல்லாட்டி இளம் வெந்நீரில் நீங்கள் கலந்து சாப்பிட்டு வர உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லருந்து குணம் கிடைக்கும் நான் மேல் சொன்ன குறிப்புகளில் தைலம் உபயோகிக்கும் முறையை நீங்கள் தினசரி பயன்படுத்திக்கிட்டே இந்த சூர்ண முறையும் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் இன்னும் இது போன்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சொரியாசிஸ் கிரந்தி வெண்குட்டம் இன்னும் பல தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கான தீர்வு முறையை நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாங்க நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்